டிஃபரண்ட் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன், நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எங்கேயுமே போக கூடாது, அங்க போனா அவன் அவனெல்லாம் பார்ப்பான், இங்க எல்லாம் போக கூடாது. காலேஜ் முடிச்சா நீ டைரக்டா வீட்டுக்கு தான் வரணும், நீ எதுக்கு அந்த பேக்கரி போன இப்படிலாம் கேக்குறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப தப்பு. எனக்கு கிளிட்டாரிஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அவங்க அவங்களோட பாடி பார்ட் தான், ஆனால் அந்த ஒரு பாடி பார்ட் அவங்களுக்கு எனக்கு இது இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பேர்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. மாஸ்டர்பேட்டட் செல்ஃப் பிளஷர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால இன்ஸ்டண்ட்டாக, ஐயோ என்ன நான் அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. அந்த ஏரியானாவே வந்துட்டு அது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, அவர் மட்டும்தான் பண்ணணும், ஸோ நான் வந்து அதை தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஃபீமேலுக்கு ஆர்காசம், இப்போ நிறைய விமனுக்கு வந்துட்டு அந்த ஆர்காசம் அப்படிங்கிறது வரதே கிடையாது. ஒரு ஸ்பெர்ம் சேர்ந்தாதான் வந்துட்டு ஒரு பேபி வருங்கிறதுனால ஒரு மென்னோட ஒரு மேனோட ஹெல்த்துமே இந்த இடத்துல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம், ஐயோ நானுமே இந்த ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன், ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் எனக்கு எடுக்க சொல்கிறாங்க, எவ்ரிடே ஷேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, என்னால் முடியவும் மாட்டேங்குது, அண்ட் நிறைய இன்க்ரோன் ஹேர்ஸ் வருது, அது எந்த அளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதனால் எனக்கு வந்துட்டு ரேஷஸ் எல்லாம் வருது, பம்ப்ஸ் வருது, இட் இஸ் லைக் வெரி பெயின்ஃபுல். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ வெயிட் குற, நீ வெயிட்டாக இருக்கிறதுனால அதனால தான் இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இல்லை, நீ வெயிட் குறன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இவ்வளோ பெரிய தப்பு இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா, நான் பையனை குறை சொல்ல, நான் பொண்ணை குறை சொல்ல, ரெண்டு பேருக்குமே எல்லா பொசிஷனுமே எல்லாருக்குமேலாம் செட் ஆகாது. ஸோ எந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சில விஜய் நடித்துள்ள வாரிசு வெற்றிநடை போடுகிறது. அஃபேர் நம்ம பேசுவோம், அஃபேர் வந்து காமனா இப்ப ரொம்ப பரவலா பார்க்கப்பட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்றது யாருக்குமே தெரியல, இதனால நிறைய டைவர்சஸும் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ அந்த அஃபேர் தாட் வரதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, என்னதான் வைஃப் வந்து கிளி மாதிரி இருந்தாலும் இன்னொரு ஒரு பொண்ணை தேடி போற ஆம்பளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி தாட் ஏன் வருது அவங்களுக்கு? ஓகே, சோ அஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது பசங்க மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அஃபேர் வந்துட்டு எல்லா ஜென்டருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே, ஓகே, தெர் ஆர் சர்டன் திங்ஸ் கால்ட் ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போதே வந்துட்டு அந்த பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது இந்த மாதிரி பேசுகிறான், ரெஸ்பெக்ட் பண்ணுறானா, பவுண்ட்ரிஸை மதிக்கிறானா, அந்த வேல்யூ கொடுக்குறானா, அவங்களுக்கான ஸ்பேஸ்க்கு வேல்யூ கொடுக்குறானா, அவங்கள வந்துட்டு எதுவும் ஷேம் பண்ணாமல், பாடி ஷேம் பண்ணாமல் இருக்கானா, இதே மாதிரி தான் மியூச்சுவல் ரெண்டு ஜெண்டருக்குமே இது வந்துட்டு பொருந்தும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது, என்னை ரொம்ப பாடி ஷேம் பண்ணுறான், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறான், ஓவர் டாமினேட் பண்ணுறான், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், இது எல்லாமே ஒரு விதமான ஒரு சயின்ஸுன்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் உங்களுக்கு பேடாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு அவன் என் மேலே இருக்கிற லவ்வில் பண்ணுறான், அது வந்துட்டு நான் ஓகே தான், அவன் அவ்வளோ பிடிக்கும், அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் என் மேலே இவ்வளோ பாசிசிவாக இருக்கான், லிட்டில் பிட் ஆஃப் பாசிசிவ்னஸ் இட் இஸ் ஓகே. ஆனால் வந்துட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது, அங்கே போனால் அவன் அவனெல்லாம் பார்ப்பான், நீங்கள்லாம் போகக்கூடாது, காலேஜ் முடிச்சுனா நீ டேரெக்டாக வீட்டுக்கு தான் வரணும், நீ எதுக்கு அந்த பேக்கரி போன இப்படிலாம் கேட்குறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப தப்பு. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் ஈவன் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஃபேஸில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, ஓகே, அது ரிலேஷன்ஷிப்னால் மேரேஜ்னு கூட சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அது ப்ராப்பராக ஃபீல் ஆகலை, இல்லை நான் ஹாப்பியாக இல்லை, எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் சுத்தமாக இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்யூஸ் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, தாராளமாக நீங்கள் எந்த ஃபேஸில் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அதை விட்டு வெளியே வர்றது தான் ரொம்ப முக்கியமானது. அட் தி எண்ட் நீங்கள் தான், உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைண்டிங் யுவர் லவ், சரி நம்மளை கேர் பண்ணுற ஒரு பர்சன், உங்களுக்கு எல்லாமே ஒத்து போகிற ஒரு பர்சன், ஓகே, இந்த மாதிரி அப்யூசிவாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அதெல்லாம் நடக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப ரைட்டாக ஃபீல் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் அதை கேரி பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருக்கும்போது வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு அது ஓகே நான் கல்யாணம் ஆகிட்டேன், அதனால இந்த மேரேஜ் வந்து பிரேக் ஆகக்கூடாது, எனக்கு
விருப்பம் இல்லைதான் அந்த கல்யாணத்தில், பட் இருந்தாலும் ஃபைன் அப்படின்னு இங்கேயும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறது, அங்கேயுமே அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக பிரேக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது, உங்களுக்கு தான் இன்னும் அது நிறைய பீஸ் கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு லஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வருது, அதில் எப்பயுமே வந்து செக்ஸ் 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 அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, எமோஷனல் இன்டிமசி அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. இன்டிமசினாவே நிறைய பேர் செக்ஸ் தான் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. செக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் திங் இன்டிமசியில். ஃபிசிக்கல் இன்டிமசிலேயே நிறையா இருக்குது, எமோஷனல் இன்டிமசியில் நிறையா இருக்குது, ரெக்ரியேஷன் இன்டிமசின்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இன்டிமசின்னு இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டிமசி. ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு இருக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் செக்ஸ். அப்போது இட் இஸ் ஒன்லி அபவுட் செக்ஸ் அப்படின்னு வரும்போது, அதை வச்சு நீங்கள் ஓகே நம்ம அது கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு, மற்ற எந்த இடத்துலையுமே யூ ஆர் நாட் ஃபீலிங் லவ், யூ ஆர் நாட் கெட்டிங் தட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது ஈஸியாக அந்த ஒரு இப்போ இதெல்லாம் ஒரு பையன் பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு போர் அடிச்சிடும், அதனால் வந்துட்டு ஹீ வில் மூவ் டு சம் அதர் திங். இல்லை சைமல்டேனியஸாக வந்துட்டு மூணு நாலு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகிறது, மேரிட்டல் அஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படி போகிறது, இதெல்லாமே இருக்கும். இஃப் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை அப்படின்னா, எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துட்டு, இப்போ ரெண்டு பேரும் யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், ரிலேஷன்ஷிப் பெட்டர்மெண்ட்டுக்கு ரெண்டு பேர் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, சீக்க ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பாருங்கள், ஒரு கவுன்சிலிங் எடுத்து பாருங்கள், எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு பி செப்பரேட்டட். இந்த பெண்கள் எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் நிஜமாவே வந்து அவங்களுடைய அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய ஃபீலிங் எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்களா, அந்த வெக்கம் கூச்சம் எல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா, இல்லை இப்போவுமே வந்து அவங்க நிறைய மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறைக்கிறாங்க இந்த சென்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நிறைய விமன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஈவன் டுடே நான் இன்னைக்கு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு வரும்போது கூட, மேம் எனக்கு கிளிட்டாரிஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, மேம் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது, அவங்களோட பாடி பார்ட் தான், ஆனால் அந்த ஒரு பாடி பார்ட் அவங்களுக்கு எனக்கு இது இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பேர்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களோட பாடி பற்றின அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கே கிடையாது. ஹாவ் யூ எவர் மாஸ்டர்பேட்டட், செல்ஃப் பிளஷர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால இன்ஸ்டண்ட்டாக ஐயோ என்னண்ணா அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ அந்த அது என்னன்னா ட்ரை பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறது வேற, ஐயோ நான் அது பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் தப்பு இல்லை, அதை போய் எப்படி பண்ணுறது, அந்த ஏரியானாவே வந்துட்டு அது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, அவர் மட்டும்தான் பண்ணணும், ஸோ நான் வந்து அதை தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சி வச்சிட்ருக்காங்க. ஸோ ஆர்காசம் அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு மென்னுக்கு எஜாக்குலேஷனோ ஃபீமேலுக்கு ஆர்காசம். இப்போது நிறைய விமனுக்கு வந்துட்டு இந்த ஆர்காசம் அப்படிங்கிறது வரதே கிடையாது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் ஃபேக் ஆர்காசம் பண்ணிப்பாங்க. இப்போது ஒரு அரகரம் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த மேன் வந்துட்டு ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் கேட்பாங்க, ஓகே எனக்கு எஜாக்குலேஷன் வந்துருச்சு, உனக்கு ஆர்காசம் வந்துருச்சான்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆ ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு தே ஃபீல் மச் மோர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்காக சரி என் ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு வரலை ஆனாலும் நான் சொல்லிடுறேன். அண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மேம் எனக்கு அவருக்கெல்லாம் எஜாக்குலேஷன் வந்துடுது பண்ணும்போது, ஆனால் எனக்கு ஆர்காசம் வருதில்ல, அப்போ என் பாடியில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிப்பாங்க. இதுவே வந்துட்டு மற்ற இடத்துல எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் க்ரியேட் ஆகும், நமக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து அந்தளவு கிடையாது, நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட சில இடத்துல வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் நிறையா டைம் வந்து அது ரிஃப்ளெக்ட்டும் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சில விமனுக்கு இதை பற்றி சரியாக பேசாமல் நமக்கு அது வரலை, நமக்கு அது ஆர்காசம் வரல, நமக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த ப்ளஷர் நமக்கு வரல அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நாள் போகும்போது இதிலே ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகிடும், ஒரு லல் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். என்ன போயிட்டு நமக்கு அதில் ப்ளஷரே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ட் செக்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. இதுவுமே வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணாததுனால தான் வருது. அண்ட் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், என்ன பண்ணால் ஆர்காசம் வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஈவன் விமனுக்குமே அது அப்படி தான், நிறைய பேருக்கு தெரியுது, விமனுக்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படின்னு இருக்கும்போது நிறைய மென் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வஜன இன்டர்கோர்ஸில் எனக்கு எஜாக்குலேஷன் வருது, அதே வஜன இன்டர்கோர்ஸில் அவங்களுக்கும் ஆர்காசம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஓகே உனக்கு வராட்டி அது ஓன் தப்பு தான், நீ என்னென்னமோ நினச்சிட்டு இருப்ப போல பண்ணும்போது, இப்படியெல்லாம் சில அப்யூசிவாக பேசுகிற நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ்ல எல்லாமே கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி பற்றின அவேர்னஸே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஃபீமேலுக்கு கிளிட்டாரிஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ப்ளஷரபிளான ஒரு விஷயம். ஸோ அங்கே தான் வந்துட்டு நிறைய ஓப்பன் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது, மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனது கிளிட்டாரிஸ். ஒரு மேலுக்கு எப்படி இந்த பீனஸ் கிளான்ஸோ, ஃபீமேலுக்கு அது கிளிட்டாரிஸ். ஏன்னா மேலுக்கு வந்துட்டு அது மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனது. அப்போது
அந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆன அந்த பீனஸ் கிளான் ஸ்டிமுலேட் ஆகும் போது தான் எஜாகுலேஷன் வருது ஒரு மேனுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ ஃபீமேலுக்கும் இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேட் ஆகும் போது தான் ஆர்காசம் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே 82% பார்த்தீங்கன்னா கிளிட்டாரஸ் ஸ்டிமுலேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு ஆர்காசம் வரும். அப்போ இது பேசிக்காக புரியாமல் இருக்கும்போது எப்படி ஆர்காசம் வரும்? ஸோ நிறையா ஃபேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓப்பன் அப் பண்ணாததுனால. ஓகே இது நம்ம சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ, இல்லைனா அவங்க ஈகோ அஃபெக்ட் ஆகுமோ, கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படியே மறைச்சு மறைச்சு இருக்க முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது உங்களோட பீஸ் தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகே அண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆர்காசம் வரதில்லை, மேபி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நீ தப்பு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறத விட நீங்கள் ரெண்டு பேரும் டுகெதர் யார் இன் திஸ் ஜேர்னி. ஸோ ரெண்டு பேருமே ப்ராப்பராக நிறையா கற்றுக்கும் போது யூல் பி டூயிங் குட் இன் செக்ஸ். ஸோ நல்லா ரெண்டு பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பீங்க. அண்ட் செக்ஸ்னு வரும்போது இட்ஸ் மியூச்சுவல் ப்ளஷர் அப்படிங்கிறது மியூச்சுவலாக இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தருக்கு ப்ளஷர் பண்ணுறது, இன்னொருத்தவங்க மட்டும் அந்த பார்ட்னர் ஃபீமேல் மட்டும் மேலுக்கு ப்ளஷர் பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கணும், இப்போ என் ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே மென்னுக்கும் இருக்குது விமனுக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ஹேர் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் வெரி ஹெல்தி, அது இட் ஹேஸ் அ பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ரைட் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தேவை. அப்போ தான் அது நல்லா ஓப்பன் அப் பண்ணி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகும். இல்லை அவேர்னஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணால் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓப்பன் அப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கல, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஆர்காசம், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் பேசணும். உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இல்லாத போது உங்கள் பார்ட்னர் அது பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ அதை நீங்கள் ரைட் அந்த டைமே நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி இன்னொரு விஷயம் வந்து இந்த செக்ஸ்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது காமனாக இருக்கு. இப்போ வந்து அது கொஞ்சம் எல்லாரும் அவேர் ஆயிருக்காங்க. உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸ்ல வந்து யார் இந்த இஷ்யூல அதிகமாக வருவா, மேலா ஃபீமேலா, இந்த மாதிரி செக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? ஓகே ஸோ எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. இன்னமும் ஒரு மேனுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ப்ராப்ளம்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்ன, அப்படியே அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இருக்கிறதுக்கு நிறைய பேர் விமனாக இருக்கட்டும் மேனாக இருக்கட்டும் இன்னமும் நிறைய பேர் தயங்குறாங்க. யூஸ்வலாக இன்னும் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா மென் பாப்புலேஷன் கிட்டேருந்து இது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுறதுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இன்னும் எங்கே நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ. ஸோ சிம்பிள் ப்ரீ கன்செப்ஷன் வந்து கவுன்சிலிங் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நார்மல்னு இருக்கும். அப்புறம் ஏன் கன்சீவ் ஆக மாட்டேன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட்டுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் திருத்திருன்னு முழிப்பாங்க, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரெக்னன்சினாவே வந்துட்டு அது ஃபீமேல் ஓரியன்டான ஒரு விஷயம், ஏதோ பையனுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் 50-50. எப்படி ஒரு 50% வந்து விமனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் 50% வந்து மென்னுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் சேர்ந்தால் தான் வந்துட்டு ஒரு பேபி வருங்கிறதுனால ஒரு மென்னோட ஒரு மேனோட ஹெல்த்துமே இந்த இடத்துல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ஐயோ நானுமே இந்த ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன், ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் எனக்கு எடுக்க சொல்கிறாங்க, ஏன் எனக்கு எடுக்க சொன்னாங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ்னு வந்தால் நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஃபேமிலி யோசிக்கிறது இல்லை, யாருமே எதுவும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ப்ரீ கன்செப்ஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் ஒரு மேனுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்னாவே வந்துட்டு அது ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயமோ, இல்லை அது எனக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது, நீங்கள் எப்படி அது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ க்ரோ அப் நிறையா கற்றுக்கோங்க. இப்போ எனக்கு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விமன் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மேம் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க, எவ்ரிடே ஷேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, என்னால் முடியவும் மாட்டேங்குது, அண்ட் நிறைய இன்க்ரோன் ஹேர்ஸ் வருது, அது எந்தளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, இதனால் எனக்கு வந்துட்டு ரேஷஸ் எல்லாம் வருது, பம்ப்ஸ் வருது, இட் இஸ் லைக் வெரி பெயின்ஃபுல், ஆனால் அவங்க அதை தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த விமன் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு ஹேர் நிறையா இருக்குது, அதுவே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ வெயிட் குறை, நீ வெயிட்டாக இருக்கிறதுனால அதனால தான் இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இல்லை, நீ வெயிட் குறைன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய தப்பு இருக்கும்,
ஓகே. ஸோ என்னன்னா, நான் பையனை குறை சொல்ல, நான் பொண்ணை குறை சொல்ல, ரெண்டு பேருக்குமே எல்லா பொசிஷனுமே எல்லாருக்குமேலாம் செட் ஆகாது. ஸோ எந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பொசிஷன் வராது. ஸோ சிலர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒய்ஃப் வந்து அதே மாதிரியே இருக்கணும், ஒரு இடத்துல முடி இருக்கக்கூடாது, அவங்க பண்ணுறது எல்லாமே இவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ விமனுக்குமே எப்படி இருக்குன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி சினிமாலெல்லாம் எப்படி காட்டுவாங்க, நல்லா ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்கள தான் மெயினாக ஒரு ஃபோக்கஸில் வைப்பாங்க, அவங்கள தான் ஹீரோயினாக வைப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எந்த வித பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது, அவங்க பாடியில் வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஹேர் இருக்காது. அப்போது பான் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பியூபிக் ஏரியாவில் இதெல்லாம் எங்கேயுமே ஹேர் இருக்காது. அப்போ இதுதான் நார்மல், நமக்கு வந்து நம்ம அப்நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிச்சுப்பாங்க. ஸோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பாடி பற்றி அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ நமக்கு இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நமக்கு அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி கண்டினியூஸாக அதே தாட்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அட் டைம்ஸ் வந்துட்டு செக்ஸ் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து அதுக்கே ஒரு ஃபியர் இருக்கும், எங்கே நம்ம பாடியை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போயிடுவோமோ, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறையா விமனுக்கு இருக்குது. ஸோ யா, இதனால் வந்துட்டு என்கிட்ட வர நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ரொம்ப வருவாங்க. ஓகே, செக்ஸ்க்கு வந்து பாடி சைஸ் அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர், இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட், உங்களோட லவ், இதெல்லாமே தான் அந்த இடத்துல ரொம்ப ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு தாட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்படி இருக்கிறது தான் வந்துட்டு இப்படி பண்ணாதான் வந்துட்டு செக்ஸ் வந்து ப்ளஷரபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த தாட்னால தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதே தவிர்த்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது ரீலெவல் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன், நிறைய வாங்கிட்டேன். எனக்கு எது பிடிச்ச கண்ணால அதை நான் வாங்கிடுவேன்.